ஹலோ காய்ஸ், அண்ணா யூனிவர்சிட்டி நான் அட்டானமஸ் அஃபிலியேட்டட் காலேஜஸில் ஆல்ரெடி போன செமஸ்டர் எக்ஸாம்ஸ், அதாவது இந்த ஏப்ரல் மே 2020 நடந்திருக்கும்ல அந்த செமஸ்டர் எக்ஸாம்ஸ், அதாவது இந்த ஃபோர்த் செமஸ்டர் அண்ட் சிக்ஸ்த் செமஸ்டர் எக்ஸாம் இருக்கும்ல அது எழுதியிருப்பீங்கல்ல, அதுக்கான ரீவால்யூஷன் ரிசல்ட்டுக்கு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த ரீவால்யூஷன் ரிசல்ட் வந்து இப்போ பப்ளிஷ் ஆயிருக்கு. அதில் ஒரு சில பேர்த்துக்கு மட்டும் என்சின்னு ரிசல்ட் வந்திருக்கும். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, என்சினா நோ சேஞ்சுன்னு அர்த்தம். நோ சேஞ்சுனா என்னென்னா, அந்த சப்ஜெக்டை நீங்கள் அரியராக கன்சிடர் பண்ணி நெக்ஸ்ட்டு செமஸ்டர், அதான் அந்த வர செமஸ்டர் இருக்குல்ல, அதில் நீங்கள் அரியர் ஃபீ பே பண்ணி அந்த எக்ஸாமை அரியராக எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த நியூஸை நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சூப்பர் ஃபாஸ்ட்டாக தமிழ் அறிவியல் சேனலில் அப்டேட் பண்ணியிருப்பாங்க, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி யூஜியில் இந்த பிஇ, பிடெக், பிஆர்க்கு இந்த கோர்சஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கான நவம்பர் டிசம்பர் 2022 செமஸ்டர் எக்ஸாம்ஸ்க்கான டைம் டேபிள் வந்து இப்போ பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. டைம் டேபிள் வந்து டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது என்னென்ன ரெகுலேஷனுக்கு பொருந்தும்னா, 2021, 2017 அண்ட் 2013, அதாவது இந்த செகண்ட் இயர், தேர்ட் இயர் அண்ட் ஃபைனல் இயர்லாம் இருக்காங்கல்ல, டைம் டேபிள் வந்து எப்படியும் ஃபஸ்ட் இயருக்கு பொருந்தாது. ஏன்னா ஃபஸ்ட் இயருக்குலாம் இப்போ தான் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அதனால் செமஸ்டர் ஸ்டார்ட் ஆக கொஞ்சம் லேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் டேபிள் ரிலீஸ் ஆன இன்ஃபர்மேஷனை வந்து ப்ரைவேட் அப்ளிகேஷனில் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம தமிழறிவியல் சேனலில் வந்து அப்டேட் ஏற்கனவே பண்ணியிருப்பாங்க, அதையும் பார்த்துருப்பீங்க. தேங்க்யூ.